நீங்கள் இன்னும் ஈகிள் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் ஒன்று கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் நோட்டிஃபிகேஷனால் வந்து சேரும். நண்பா நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎஃப்எஸ் எடிட்டிங்கில் ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுக்கிற ரெண்டு விதமான கிளிச் எஃபெக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கிறதுனால என்னால் மைக்கில் பேச முடியல. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் வந்து கிளியராக கேட்காது, ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஓரளவு நல்லா கேட்கும், ஸோ ரொம்ப கிளியராக இருக்காது மைக்கில் பேசுகிற மாதிரி. நான் ஹெட்செட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கிறனால கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே சிம்பிள் தான், ஓகேவா? நண்பா வந்து உங்கள் அலைன் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டு 4.5 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான கிளிச் எஃபெக்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ கொஞ்சம் காத்தடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். ஸோ ஏன்னா நான் வந்து ஒர்க்கில் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளிச் எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போகிறேன், ஆட் எஃபெக்ட் போகிறேன். ஸோ ஆட் எஃபெக்ட் போய்ட்டு கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு சாச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கீழே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சுரேஷனை ஃபுல்லாக குறைச்சி விட்டுருங்க. ஸோ குறைச்சி விட்டிங்கன்னா இந்தமாரி கலர் வந்துடும், ஓகேவா? ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் வந்துட்டு திருப்பியும் எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, கலர் அண்ட் லைட் போங்க. ஸோ அதில் வந்து கலர் கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நான் தேடி எடுத்துக்கிறேன், ஓகேவா? கிரேடியன்ட் ஓவர்லே, ஸோ இந்த இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்க்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கிரேடியன்ட் ஓவர்லே இருக்கும். ஸோ இதில் ஓவர்லேயில் கலர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கலர் ஒன்றில் போய்ட்டு ரெட் கலர் செட் பண்ணிட்டு நீங்கள் டார்க் ரெட் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதேமாரி அடுத்த இதுலேயும் போய்ட்டு திருப்பி ரெட் கலர் செலக்ட் பண்ணிட்டு டார்க் வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஆல்ஃபா இருக்கும். ஸோ இந்த ஆல்ஃபாவில் போய்ட்டு ஃபுல்லாக 100 டிகிரிக்கு நீங்கள் வச்சுருங்க, ஓகேவா? சரி, 100% வச்சுங்க, ஓகேவா? ஸோ அந்தமாரி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பிளெண்டிங் மூடுனு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளெண்டிங் மூடில் போய்ட்டு மல்டிப்ளை கொடுத்துங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கிளிச் எஃபெக்ட், அதாவது ஃபஸ்ட்டு கிளிச் எஃபெக்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது மூவ் ஆகிற மாதிரியான வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்தமாரி மூவ் ஆகிற ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக இல்லாமல் மூவ் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து சட்டையை வந்து இப்படி இது பண்ணுறாரு இல்லையா, ஸோ இதுமாரி நீங்கள் வந்து மூவ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ரெண்டாக டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் கீழே உள்ள அந்த வீடியோ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வீடியோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேடியன்ட் ஓவரில் இருக்கும். ஸோ அதை மட்டும் டெலிட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ டெலிட் பண்ணிட்டு என்னடா கிளிச் எஃபெக்ட் வரல அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து லைட்டாக கட் பண்ணணும், இல்லைனா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட் இந்த இதில் வந்து நான் வந்து அந்த வீடியோ வந்து கட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஃப்ரெண்டு இது வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிங்கன்னா இந்தமாரி வர கிளிச் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள். ஸோ லைட்டாக நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணது இல்லாமல் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இன்னும் 1 செகண்ட் ஒரு இது வந்து கட் பண்ணோம், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து லைட்டாக மூவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி மூவ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. அந்த லைட்டனில் போய்ட்டு லைட்டன் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் லைட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ லைட்டாக இந்தமாரி 1 செகண்ட் நீங்கள் கட் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து மூவ் பண்ணாலும் சரி, இந்தமாதிரியான கிளிச் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளிச் எஃபெக்ட் வந்து இப்படி தான் பண்ணணும். ஸோ லைட்டனில் போய்ட்டு நீங்கள் வந்து லைட்டன் கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்துட்டு லைட்டாக நீங்கள் கட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வச்சு இந்த லைட்டாக நீங்கள் வீடியோ வந்து கட் பண்ணிட்டு மூவ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு கிளிச் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு கிளிச் எஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த கலர் மட்டும் தான் கொடுக்க முடியுமான்னு இல்லை, நீங்கள் போய்ட்டு எஃபெக்டில் போய்ட்டு கலர் ஓவர்லேயில் போய்ட்டு கிரேடியண்ட்டில், ஸோ கிரேடியண்ட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த கலர் கொடுத்தாலும் அந்த கலருக்கு வந்து அது சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்மூத்தான ஒரு சூப்பரான ஒரு கிளிச் எஃபெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ ரெண்டாவது கிளிச் எஃபெக்ட் வந்து இப்போ இஎஃபெக்ட்ஸில் ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன் பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் வாங்க, ஆட் எஃபெக்ட் வாங்க. ஸோ ஆட் எஃபெக்ட் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு டர்புலன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்து அந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங் போனீங்கன்னா இந்தமாரி கொச்சமச்சன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லி தரேன் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க, கீழே வந்தீங்கன்னா இந்தமாரி நிறைய கொடுத்துருப்பாங்க, பை ஆர் எக்ஸ் ஒய்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பை ஆர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எக்ஸில் மாற்றிக்கோங்க. ஸோ எக்ஸில் மாற்றிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்ட்ரெச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரெச்சை வந்து
0.11 இந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அதேமாரி ஒய் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸும் போயிட்டு 0.11 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறது பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த கிளிச் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வேறு எதுவும் பண்ண வேணாம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்ட்ரென்த்தில் போயிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் தள்ளி நடுவில் சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். சென்டரில் உள்ள கீ ஃப்ரேமில் வந்து வேல்யூ வந்து 0 செட் பண்ணிவிடுங்க ஓகேவா. செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவ் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நான் கொடுக்குற மாதிரி கேவ் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ இந்தமாரி கொடுத்துங்க. ஸோ கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கிளிச் எஃபெக்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரென்த் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஸோ அதை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இந்தமாரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக மாறும் ஓகேவா. இந்தமாரி நீங்கள் வந்து கிளிச் எஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போய்ட்டுருக்கு ஓகேவா. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டோம். ஸோ கண்டென்ட்ல நிறைய இருக்குது, ஸோ போடுறதுக்கு தான் டைம் இல்லை ஓகேவா. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஸ்ட்ரெச்சை கூட நீங்கள் 0.1 கீழேயும் போய்ட்டு 0.1 ஸோ வச்சிங்கன்னா கூட இன்னும் ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து ஒரு கிளிச் எஃபெக்ட் கிடைக்கும் ஓகேவா. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்தமாரி மாற்றி மாற்றி இந்த ஸ்ட்ரெச்சையும் இந்த ஸ்ட்ரென்த்தையும் மாற்றி நீங்கள் சூப்பரான ஒரு கிளிச் எஃபெக்ட் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தாலும் ஈகிள் டெக்னாமிக்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை நண்பர்களே.